வணக்கம்பல் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் சாய் திவ்யா நம்ம இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். தேங்க்யூ. பொதுவாக செரிமானம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாருமே நினைக்கக்கூடியது நமக்கு வயிற்றில் தான் செரிமானம் இருக்குது, ஏப்பம் வராமல் இருந்தாலே நமக்கு ப்ராப்பரான செரிமானம் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் வாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மலக்குடல் வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் ஆனல், அது வரைக்குமே வந்துட்டு மலம் கழிக்கிறதும் ஒரு முக்கியமான செரிமானத்தில் ஒரு பாகமாக இருக்குது. சில பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நம்ம மலம் வந்துட்டு கழிக்கிறோம் ஆனால் ஒரு நாள் கழிச்சா போதும், ஒரு வேளை கழிச்சா போதும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படில சரியாக கழியணும் அப்படின்றது எங்கள் பரமணி சொல்லியிருக்கீங்க. இதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கக்கூடியது பைல்ஸ். பைல்ஸ் பிரச்சனை இருக்குது, பல பேருக்கு புரியறது கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து சில பேர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்ற தயாரிக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாயிட்ட பிறகு தான் டாக்டர் வந்து அணுகிறாங்க. இது எப்படி இயற்கையில் நம்ம குணப்படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது பைல்ஸ் தொந்தரவு அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே யாருக்கும் பைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுறதில்ல. ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு முளை வெளியே வந்தோ இல்லை வந்து ஒரு ப்ளீடிங் இருந்தோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. பைல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் வந்து நம்ம உடம்புல காமிக்கும். அப்படி வந்து ஆரம்பிக்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன். இப்போது குறிப்பாக சம்மர் சீசன் இல்லைங்களா, இப்போ சம்மர் சீசன்லேயே வந்துட்டு அதிகமாக வந்து வரக்கூடிய நோய்களில் ஒன் ஆஃப் த டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைல்ஸை வந்து தாராளமாக சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலாக, அதாவது எப்பயுமே வந்து நம்ம எல்லா காலகட்டங்களையும் எடுத்துக்கிற தண்ணி அளவு வந்துட்டு பொதுவாக வந்து வெயில் காலம் அப்படிங்கிறப்ப பத்தாது. அப்போ பத்தாத நிலையில் இருக்கும் பொழுது நம்ம அதுக்கான இன்புட் வந்து, அதாவது தண்ணி இல்லை, உடம்பு வந்து வறட்சி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம தோலில் எப்படி காட்டுதோ அதே மாதிரி நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ்லேயும் காட்டும். அப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸில் காட்டும் போது நம்ம அதுக்கு தேவையான தண்ணி வந்து உள்ளே எடுத்துக்காமல் விட்டுறோம். அப்போ தேவையான தண்ணி உள்ளே எடுத்துக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, முதல்ல வந்து ஒரு வறட்சி ஏற்படும். நம்ம வந்து வாய் அடிக்கடி வந்து உலர்ந்து போகிற மாதிரி ஒரு உணர்வு, அடிக்கடி வந்துட்டு மோஷன் டைட்டாக போகிற மாதிரி ஒரு உணர்வு, யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு எரிச்சல், இந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல சிம்டம்ஸ் ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ அந்த டைம்லேயே வந்து நம்ம தேவையான அளவு உள்ள தண்ணி எடுத்துக்கிட்டோ இல்லை வந்து ஒரு நல்லெண்ணெய் குளியல் வந்து செஞ்சு நம்ம பாடியோடைய டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணியோ அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் விடுறோம் அப்படின்றப்போ என்னாகும்னா, அடுத்தடுத்து வந்துட்டு ஆசன வாயில் வந்து ஒரு வெடிப்பு ஏற்படும். அதாவது நம்ம மோஷன் போகும்போது ரொம்ப டைட்டாக போகும்போது என்னாகும்னா, நம்மளுடைய அந்த ஆனல் ரீஜன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆசன வாய் பகுதியில் ரொம்ப வந்து அந்த இரிட்டேஷன் ஏற்பட்டு அந்த மோஷன் வந்து கெட்டியாக வந்து வெளியேறும் பொழுது, டைட்டாக வெளியேறும் பொழுது அந்த ஆசனாய் வந்து சுருங்கி விரிய தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைஞ்சு அந்த இடத்துல ஒரு லேசான ஒரு பிளவு மாதிரி ஏற்படும். நம்ம ஸ்கின்ல வந்து எப்படி கீழே விழுந்து அடிபட்டா தோலில் வந்து ஒரு கிராக் ஏற்படுதோ ஒரு விரிசல் ஏற்படுதோ, அது போலே வந்து நம்மளோட ஆசன வாயிலே வந்து ஒரு விரிசல் ஏற்படும். இதை வந்து ஆனல் ஃபிஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனல் ஃபிஷர் இல்லைன்னா வந்துட்டு குதப்பிளவு அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஏற்படும் போதே எப்போவுமே வந்து ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணாலும், எப்போ மோஷன் போனாலுமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எரிச்சல், ஒரு கடுகடுப்பு இருக்கும். இதை தொடர்ந்து என்ன பண்ணோம்னா, ஒரு சிலர் வந்து உணவு பழக்க வழக்கங்களை அப்பயும் மாற்றிக்கல. இப்போ ஒரு சில லேடிஸ்லாம் வந்து வீட்டில் சமையல் பண்ணும்போது அரிசி ஊற வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அரிசி எடுத்து ஒரு வாய் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் வந்து நமக்கு ஏற்பட்டு எப்படி வந்து ஒரு நமைச்சல் ஏற்படுமோ அதே போல் இந்த மாதிரி ஆனல் ஃபிஷர் ஏற்படும் பொழுது இரவு வேளைகளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த கை கால் எரிச்சலோடு சேர்த்து ஆசன வாய் பகுதியிலேருந்து ஒரு லேசான ஒரு நமைச்சலும் ஒரு ஊரலும் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சதா காலமும் வந்துட்டு ஏதோ இடத்துல வந்து ஊறிட்டே இருக்க மாதிரியும் ஒரு அரிப்பு இருக்கிற மாதிரியும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் காமிக்கும். அப்போவே வந்து நம்ம என்னன்றதை நோட் பண்ணாமல் விட்டுருவோம். அப்போ என்னாகும்னா, அது போக போக அந்த ஒரு சிலருக்கு வந்து அந்த விரிசலே வந்துட்டு அதிகப்படியாயிட்டு அந்த இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது மோஷன் பாஸ் பண்ணும்போது அந்த வழியாக வரக்கூடிய அந்த கழிவுகள் வந்து அந்த இடத்துல பட்டுப்பட்டு அங்கே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏற்படும். அதனால் ஒரு சிலருக்கு என்ன மாதிரியான நிலை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபிஷருக்கே வந்துட்டு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்துட்டு தேவைகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணோம்னா, அந்த ஃபிஷர் வந்து அளவில் வந்து அதிகமாயிட்டு அங்கே கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்னால அந்த கழிவுகள் என்ன செய்யும்னா, அந்த சுற்றி இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதித்து ஒரு ஊரல் மாதிரி ஏற்பட்டு ஒரு சிலைப்புண் மாதிரி ஓட ஆரம்பிச்சிடும். சிலைப்புண் மாதிரி ஓடி வெளியில் பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி அப்பப்போ ஏற்படும். அந்த கொப்பளம் உடஞ்சி அதுலேருந்து சீலோ இல்லை நீரோ இல்லை ரத்தமோ வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு அரிப்பும் எப்பயுமே வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக எங்கேயும் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு வர முடியாது. ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அங்கே ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் வந்து தன்னாலே உடஞ்சி சீல் வந்து வலிய ஆரம்பிச்சிடும். இந்த கண்டிஷனை வந்துட்டு நம்ம ஃபிஷர் அடுத்து தாண்டி வரக்கூடிய பௌத்திரம், அதாவது ஃபிஸ்டுலா, ஆனல் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஒரு ரெண்டு ஓப்பனிங் இருக்கும். நம்மளுடைய அந்த மோஷன் போகக்கூடிய இந்த ஆசன வாய் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டியூப் மாதிரியான ஒரு ரெண்டு ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்டிஷனை தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம்.
இதில் என்ன பண்ணணும்னா நார்மலாக வந்து மோஷன் வந்து ஆனல் ரீஜன் வழியே வெளியேறாமல், அதாவது ஆசன வாய் வழியே வெளியேறாமல் ரொம்ப சிவியரான கண்டிஷனில் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு முறை வந்து மோஷன் போகும்போது யூரின் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நார்மலாக போக வேண்டிய அந்த பாதையிலேருந்து தப்பி இந்த வழியாகவும் வந்துட்டு ஓட்டை வழியாகவும் வந்துட்டு இந்த மோஷனோ யூரினோ வந்துட்டு லீக் ஆகிற அளவுக்கு வந்து சிவியர் அளவுக்கு ஒரு சிலர் வந்து கவனிக்காமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வந்து நம்ம பைல்ஸ் தொந்தரவும். நம்முடைய ஆசன வாயில் பார்த்தோம்னா ஒரு சுருக்கம் மாதிரி இருக்கும். எப்படி உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் வந்துட்டு ஒரு தசை பகுதியால் ஏற்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்முடைய ஆசன வாய் பகுதியும் ஒரு தசை பகுதியால் தான் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு சுருக்கம் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது நம்ம மோஷனை பாஸ் பண்ணும்போது மட்டும் இந்த சுருங்கி விரியும் தன்மை வந்துட்டு நடந்து மோஷன் வந்து வெளியேறிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த சுருக்கத்துக்கு மேல் பகுதியில் வரக்கூடிய கட்டிகளை தான் வந்துட்டு நம்ம உள் மூலம் அப்படின்னும், அந்த சுருக்கத்துக்கு கீழே வரக்கூடிய முளைகளை தான் வந்துட்டு வெளி மூலம்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெளி மூல கண்டிஷனில் பார்த்தோம்னா மோஷன் போகும்போது ஒரு சின்ன முளை மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு விரல் அளவுலையோ இல்லை இந்த மஞ்சள் மாதிரியோ இல்லை வந்து இந்த தாமரை மலர்கள் இந்த தாமரை கொடியில் இருக்கக்கூடிய அந்த முளைகள் மாதிரியோ வந்து சின்னதாக ஒன்று வந்து வெளியே வந்துட்டு போகும். ஒரு சிலருக்கு மோஷன் போகும்போது அதுவே வெளியே வந்துட்டு அதுவே வந்து உள்ளே போயிடும். ஆனால் ஒரு சிலருக்கு அப்படி கிடையாது, ரொம்ப வந்து க்ரானிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா தங்களாகவே வந்துட்டு கையை வச்சு யூஸ் பண்ணி அந்த முளைகளை உள்ளே தள்ளினா மட்டும்தான் போகும். ஒரு சிலருக்கு இதே கண்டிஷனோடையே சேர்த்து கான்ஸ்டிபேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது, அதாவது மலச்சிக்கல் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது, வாரம் ஒரு முறைக்கு தான் வந்துட்டு மோஷன் போகும். ஆரம்ப காலங்கட்டெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு இரண்டு முறை மோஷன் போனது வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை, இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை, இந்த மாதிரி படிப்படியாக குறைஞ்சு குறைஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு மோஷன் போகுது, பத்து நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போகுதுன்ற அளவுக்கு வந்துட்டு தொந்தரவை வந்து பெருசுப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த முளைகள் தாண்டி இந்த மோஷன் பாஸ் ஆகி வரும்போது அந்த இருகண மலம் வந்து வெளியே பாஸ் ஆகும்போது இந்த டிஷ்யூஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி நம்ம வாயில் இந்த கன்னத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப சாஃப்டாக சளிச்சவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி வந்து ஆசன வாய் பகுதியிலே இருக்கும். அந்த ஏரியாவை பாஸ் பண்ணி வரும்போது அந்த டிஷ்யூ வந்து கிழிஞ்சு ரத்தம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு நோட் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் கிட்ட வருவாங்க. ஸோ இதை வந்து ஆரம்ப காலகட்டங்கள்லேயே வந்துட்டு நம்ம நோட் பண்ணி அதை வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆசன வாய் பகுதியில் வந்துட்டு ஒரு சின்ன புண் ஏற்பட்டாலுமே வந்துட்டு நிற்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ சிரமம் ஏற்படுறது மட்டும் அல்லாமல் நம்ம பாடியோட பேசிக் இம்யூன் சிஸ்டமே வந்துட்டு ஒரு மோஷன் போகிற இடத்துல வரக்கூடிய புண்ணால் டோட்டலாக வந்து அடிபடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டார்டிங்லேயே வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வந்து ஒரு நாளைக்கு நீர் வந்து நம்ம குடிக்கணும். ஒருத்தருக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து இவ்வளோதான் அப்படின்னு நம்ம என்றைக்குமே வந்து கணக்கிட முடியாது. ஸோ ஏன்னா நம்ம உடம்புல வந்து இருக்கக்கூடிய 70-75% வந்து பார்த்தோம்னா தண்ணி தான். ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு வேலை உடல் உழைப்பு வந்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துட்டாலே போதும். ஒரு சிலர் வந்து டிராவல் அதிகமாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து 4 லிட்டர் தண்ணி எடுத்தாலும் பத்தாது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பாடியே வந்து நமக்கு அந்த அறிகுறிகளை வந்து காட்டி கொடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து அடிக்கடி தண்ணி வந்து உள்ளே கன்சியூம் பண்ணிக்கிறதோடு இல்லாமல் எக்ஸ்டர்னலாக வந்து வாரம் 2 முறை நான் எப்போவுமே இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்லெண்ணெய் குளியல் கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி ஆண்களாக இருக்கும்பொழுது புதன்கிழமையும் சனிக்கிழமைகளிலையும் வந்துட்டு நல்லெண்ணெய் குளியல் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். இதோடு இல்லாமல் நம்ம வந்து முன்னே வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு, வீட்டில் ஏதாவது சாதம் வச்சாங்க அப்படின்னா அந்த சாதம் மீந்துருச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு தயிரோ மோரோ ஆட் பண்ணி கால் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த சம்மர் சீசனில் வரக்கூடிய பைல்ஸ், ஒரு சிலருக்கு சீசன் வந்தாலே வந்துட்டு பைல்ஸ் தொந்தரவு ஸ்டார்ட் ஆகிடும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த நீர் வந்து நீர் கலந்து இந்த சாதத்தை வந்து அடிக்கடி எடுத்துக்கிறது ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இதோடு இல்லாமல் துத்திக்கீரை இருக்குது இல்லைங்களா, துத்திக்கீரை கூட வந்து இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குறுமிளகுன்னு சொல்லக்கூடிய பிளாக் பேப்பர் சேர்த்து அடிக்கடி வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது இந்த மாதிரி பைல்ஸ் தொந்தரவு வந்து இல்லாமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை பைல்ஸ் தொந்தரவே ஏற்பட்டிருந்தாலும் அந்த கட்டியை வந்து கரைச்சி நார்மல் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை இதுக்கெல்லாம் இருக்குது. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் நாகலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்க நாகலட்சுமி? நான் கொளத்தூர்ல இருந்து பேசுறேன் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? எனக்கு வயசு ஒரு 39 இருக்கும். ஓகே ஃபைன் மா, டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சுகர் இருக்கு 2 வருஷமா. சரிமா, ஓகே. மூட்டுக்கு மூட்டு வலிக்குது, நடக்க முடியல. சரிமா, உள்ளங்கால் எல்லாம் எரிச்சல் இருக்குங்களா? ஆமா, கால் எரியுது, அதுக்கப்புறம் மறுத்து போயிடுது, கீழே வைக்க முடியல, கூசுது கால், அப்படியே மண்ணெல்லாம் படும்போது. மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களா இல்ல இன்சுலின் போடுறீங்களா? இன்சுலின் எடுக்கிறேன் மேம். இன்சுலின் எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு யூனிட்ஸ் போடுறீங்க?
ஒரு சிலருக்கு பேங்க்ரியாஸ்லயோ இல்ல லிவர்லயோ ஏற்படக்கூடிய ஒரு சில டாக்ஸின்ஸ் வந்து அதிகமா சேருது, அதாவது முதல்ல இருந்தே கழிவுகள் வந்து உடல்ல அதிகமா சேருது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படிங்கறப்பதான் வந்துட்டு இன்சுலின்ங்கிற ஸ்டேஜ் வந்து நம்ம உடம்பு வந்து சாரி இன்சுலின் தேவையை வந்து நம்ம உடம்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும், அதாவது டயாபெட்டிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் வந்து கொண்டு வந்துவிடும். ஸோ இந்த டயாபெட்டிக் கண்டிஷனுக்கு வந்து நம்ம சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மருந்துகள்னு போறதுக்கு முன்னாடி நம்ம உணவுல வந்து நிறைய வந்து கரெக்ஷன்ஸ் கொண்டு வரது மூலமா டயாபெட்டிஸ்ல இருந்து ஈஸியாக நம்மளால வெளியே வர முடியும். இப்போ அரிசி சாதம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க டயாபெட்டிஸ் அப்படின்னா. இப்போ அரிசி சாதத்துக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா நவதானியம் இருக்கு இல்லைங்களா, இப்போ இட்லிக்கோ தோசைக்கோ நம்ம எப்படி அரிசி யூஸ் பண்ணுறோமோ அது போல வந்துட்டு அந்த அரிசிக்கு பதிலாக உளுந்தோட சேர்த்து நவதானியத்தை வந்து சேர்த்து மாவு அரைச்சி இட்லியாவோ தோசையாவோ பணியாரமாவோ நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது தேவையான ஃபைபர் கண்டென்ட்டும் உள்ளே போகும். அதே டைம் வந்துட்டு டயாபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வந்து ஒரு தன்மை இந்த நவதானிய உணவுக்கு வந்து இருக்குமா. இது இல்லாமல் நம்மளுடைய மூலிகைகள்லேயே பார்த்தோம்னா நம்ம சிறுகுறிஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சிறுகுறிஞ்சான் சீந்தில் தண்டு இந்த இரண்டை மட்டுமே எடுத்துக்கிட்டு நல்லா நிழலில் உலர்த்திட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சிருங்க. ஒன்று ரெண்டாக இடிச்சுட்டு நல்லா வந்து ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு தினமுமே வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பாடுக்கு அப்புறமாவோ இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடியோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய இன்சுலின் போடுற மாதிரியான கண்டிஷனாக இருந்தாலுமே வந்துட்டு படிப்படியே இன்சுலின் தேவையை குறைச்சி நார்மலுக்கு வந்து நம்மளால் டயபெட்டிஸை கொண்டு வர முடியும். ஸோ இது இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தோம்னா டயபெட்டிஸ்க்குன்ட்டே நான்கு தலைமுறைகளாகவே வந்துட்டு நம்ம சிறப்பாக வந்து மருத்துவம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நிறையா பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா இன்சுலின் வந்து இப்போ நீங்கள் 8 யூனிட் போடுறீங்க இல்லைங்களா, 20-25 யூனிட்ஸ் போடுற பேஷண்ட்ஸ் கூட நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம படிப்படியாக மருந்துகள் கொடுத்துட்டு இன்சுலினுடைய அளவு வந்துட்டு 5-5 யூனிட்டாக நார்மலுக்கு குறைச்சி கொண்டு வந்து அடுத்து டேப்லெட்ஸு அப்புறம் டேப்லெட்ஸும் இல்லாமல் நம்ம மெடிசன்ஸ் மட்டும் கொண்டு போயிட்டு நம்ம மெடிசன்ஸையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலாக சுகர் வரதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த லெவல் வரைக்கும் நம்ம கொண்டு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் நார்மலுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கனிமொழி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்க கனிமொழி? தர்மபுரியில இருந்து பேசுறேன் மேம். ஓகே, உங்க வயசு என்னம்மா? 31 மேம். ஓகே மா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு சிசேரியன் பண்ணி டெலிவரி ஆயிச்சிங்க மேம். ஓகே. குழந்தை பிறந்த 3 மாசம் ஆகுதுங்க மேம். ஆனா சிவியரா கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க மேம். ஓகே. அப்புறம் மோஷன் போகாதன்னு பயங்கரமா பெயின் இருக்கு, முதுகெல்லாம் பயங்கரமா வலிக்குது, கழுத்து முதுகு ஷோல்டர் பட்டை எல்லாமே வலிக்குதுங்க மேம். அமோஷன் போறனிக்கு அது கொஞ்சம் குறைவா இருக்குதுங்க மேம். இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? 31 மேம். 31 ஆகுதுங்களா? இது முதல் டெலிவரிங்களா ரெண்டாவதா? மேம் ஃபர்ஸ்ட் டெலிவரி நார்மல் தாங்க மேம், செகண்ட் டெலிவரி சிசேரியன் பண்ணிட்டாங்க மேம், நார்மல் ஆகாதுன்னு சொல்லிட்டு. சரிமா, முதல் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு இதே தொந்தரவு இருந்ததுங்களா? என்னங்க மேம்? முதல் டெலிவரி அப்ப இந்த சிவியரா இல்லைங்க மேம், ஆனா செகண்ட் டெலிவரி அப்பதான் அதிகமா இருக்கு. செகண்ட் டெலிவரியில தான் அதிகமா இருக்கு. ஓகே ஓகே, ஒண்ணு பயப்பட வேண்டாம். யூரின் நார்மலா போதுங்களா? யூரின்ல நார்மலா போதுங்க மேம். வயிறுல ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்களா? கேஸ் அதிகமா இருக்குங்களா? ஆமாங்க மேம், வயிறு அழுத்துனா பலூன் மாதிரி, பலூன்ல காத்து ஊதிட்டே நம்ம அழுத்தி விட்டா எப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்கு மேம் என்னுடைய வயிறு. அந்த மாதிரி இருக்கு. பசியெல்லாம் கரெக்டா எடுக்குதுங்களா? சாப்பிட முடியுதா? பசியெல்லாம் எடுக்குதுங்க மேம். ஏதாவது காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்குங்களா? வெளியில பாக்குறதுக்கு காயம் ஆறின மாதிரிதான் இருக்கும், உள்ள நிறைய லேயர்ஸ் வந்துட்டு தோள்கள் வந்து நிறைய ஆறி வர்றதுக்கு, அந்த மசில்ஸ் ஆறி வர்றதுக்கு டைம் எடுக்கும். வயிற்ற புடிச்சு அழுத்த வேணாம். இதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு முறை நம்ம ஒரு லைவ்ல சொல்லியிருக்கேன், இந்த சுண்டுக்கார செலவு ரசம் இல்லை சுண்டு வல்ல செலவு ரசம் சொல்லிட்டு ஒரு ரெசிபி ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம எப்பயுமே ரசம் வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதே உணவுப் பொருட்கள் தான். பெருங்காயம், வெந்தயம், சீரகம், கருவேப்பிலையில இது கூட வந்துட்டு முருங்கை இலை, வேப்பன் கொழுந்து ஒரு 5 கொழுந்து எடுத்துக்கோங்க, குப்பமேனி கொழுந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலையோட இலையை எடுத்துக்கிட்டு அதோட குச்சியும் எடுத்துக்கோங்க, இது கூட வளம்புரிக்காய் எடுத்துக்கோங்க, நிலவாக இலை வந்து ஒரு 10 இலை, இது மட்டுமே போதுமானது. அந்த ரெசிபியில இன்னும் நான் நிறைய சொல்லியிருப்பேன்,
உங்களுக்கு இருக்கிற தொந்தரவுக்கு இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் எடுத்துட்டு லேசாக வறுத்துட்டு எப்பயுமே ரசம் வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இது நல்லா தலையை அரைச்சிட்டு புளியோ தக்காளியோ வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நீங்கள் வந்து ரசம் வச்சு அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. ரசமாக எடுத்தாலும் பரவாயில்ல தான், இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு குழம்பு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதை எடுத்திங்கனாலும் ஓகே தான். எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி முக்கியமாக டெலிவரி ஆனதுக்கப்புறமா மோஷன் ஒரு சில பெண்களுக்கு ஃப்ரீயாக இருக்காது. அதே டைம் வந்துட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஒரு சில கழிவுகள் வந்துட்டு கர்ப்பப்பையிலேருந்து ஒரு சில பெண்களுக்கு ப்ராப்பராக வெளியேறாது. அப்படி இருக்க பெண்களுக்கு இந்த ரெசிபி எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும்னா, உள்ளே இருக்கக்கூடிய புண்களையும் சீக்கிரமாக ஆற்றிட்டு கர்ப்பப்பை வந்து நல்லா சுருங்கி விரிய வச்சு இந்த கழிவுகளை வெளியேற்றிடும். அதே டைம் வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நீங்கள் மோஷன் நீங்கள் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் உடம்பில் இருக்கிறதா வந்து குழந்தைக்கும் வந்துட்டு போகும். ஸோ மோஷன் ஃப்ரீயாக உங்களுக்கு போகலை அப்படின்னப்போ ஃபீடிங் பண்ணும்போது குழந்தைக்கும் வந்து மந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரசத்தை வந்து எடுக்கும்பொழுது குழந்தைகளுக்கு வந்து அந்த மந்தம் வந்து ஏற்படாமல் தடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பெண்களுக்கு மட்டுமே சிறப்பாக பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையை அணுகி பயன்பெற்றுக் கொள்ளலாம். பயப்பட வேண்டாம்ப்பா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ராதிகா மேம். எங்கிருந்து கால் பண்றீங்க ராதிகா? மயிலாடுதுறையில இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? வயசு 32. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்க. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிப்பா, எத்தனை வருஷமா இருக்கு? 2 வருஷமா இருக்குங்க மேம். சரிப்பா, எங்கெல்லாம் முகத்துல எல்லாம் வலி இருக்கா? உடம்பு ஃபுல்லாவே வலி இருக்கு. தும்பல், அடிக்கடி தும்பல், அடுக்கு தும்பலா வருது. தூங்கி எந்திரிச்சானோ இல்ல சின்னதா ஏதாவது ஒரு டஸ்ட் பட்டா தும்பிட்டே இருக்க மாதிரி இருக்கு. மூக்குல தண்ணி கொட்டுது, மூச்சு விடவும் சிரமமா இருக்கு. ஏதாவது மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்களா? பாரமா இருக்கு. இதுக்கு ஏதாவது ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டீங்களா? மூக்குல நீர் வடிதுங்களா? ஆமா, நீர் வடிஞ்சிட்டே இருக்கு. தும்பல் அடிக்கடி வருது. நம்ம தூங்க போகும்போது கூட அப்படியே ஒரே தும்பலா வந்துட்டே இருக்கு. சரிப்பா, சரி. இது வந்து ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. சைனஸ் தொந்தரவு வந்து ஈஸியா சரி பண்ணிடலாம். உங்களுக்கு 2 வருஷமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? இது வந்து ரொம்பவே ஈஸியாக நம்மளால் சரி பண்ணி இதுலேருந்து வெளியே வர முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நொச்சித்தலை இருக்கு இல்லைங்களா, நல்ல கருநொச்சித்தலை கிடச்சிச்சின்னா அதை பறிச்சிட்டு வந்துடுங்க. பறிச்சிட்டு வந்து எலுமிச்சம் பழத்துடைய விதைகள் ஒரு 4-5 விதைகள் எடுத்து நல்லா நசுக்கிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அப்படி மஞ்சள் தூள் இல்லைன்னா மஞ்சள் கிழங்க கிடச்ச கூட ஓகே தான். ஸோ இந்த கைப்பிடி அளவு எடுத்து வந்திருக்க இந்த கருநொச்சி இலை, இந்த நசுக்கி வச்சிருக்க எலுமிச்சம் பழத்துடைய விதைகள், இது கூட இந்த மஞ்சள், இது மூணையும் போட்டுட்டு ரெகுலராக தினமுமே வந்து ஆவி பிடிச்சிட்டே வாங்க. தினமும் ஆவி பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம மண்டையோட்டுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த நீர் வந்து நல்லா கரைஞ்சி வெளியேறும். அது இல்லாமல் உங்களுடைய விரலுடைய கட்ட விரல் பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு இந்த 2 விரல்லையும் நல்லா முகத்தை சுற்றி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி விடுங்க. 8 போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இந்த மூக்குத்தண்டுலேருந்து ஆரம்பித்து இப்படி பண்ணி விட்டுட்டே வாங்க. இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்க ஆவி பிடிக்கும் போது அப்படின்னா உள்ள ஏதாவது நீர் கோர்த்துட்டு இருந்தாலும் கரைஞ்சி ஈஸியாக வந்து வெளியேறிடும். இது இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மயிலாடுதுறையிலே இருக்குது. ஸோ தொடர்ந்து 4 தலைமுறைகளாகவே வந்துட்டு இந்த சைனஸ் தொந்தரவுக்கு நம்ம சிறந்த மூலிகை வைத்தியம் வந்து பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்துட்டு இந்த சைனஸ் தொந்தரவு, இப்போ உங்களுக்கு 2 வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, சிலருக்குலாம் பிறந்ததுலேருந்தே வந்து இந்த தொந்தரவு இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தோம்னா மூக்கில் வந்து சதை வளர்ச்சி ஏற்பட்டு ஒரு வலியும் ஒரு நார்மலாகவே அவங்களால வந்து மூச்சு விட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு நார்மலாக சமையல் புகையோ இல்லை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு தூசி கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துக்காமல் இருந்துட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இந்த டஸ்ட் அலர்ஜி வந்து ஈஸியாக நார்மல் கொண்டு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட்னா வந்து நம்முடைய மயிலாடுதுறை பிரான்ச் கூட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம்ப்பா. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பிரியா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பிரியா? நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விதான். ஓகே, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்களோட வயசு என்ன? டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க ஏஜ் என்னப்பா? என்னோட ஏஜ் 34 ஆகுது மேம். ஓகேப்பா, என்ன டவுட்டா கேட்க வந்திருக்கீங்க? மேம், எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் டெலிவரி வந்து ரெண்டுமே சிசரியன் மேம். சரி.
செகண்ட் டெலிவரிக்கு அப்பதான் இந்த ப்ராப்ளம் அதிகமா ரைஸ் ஆகுது. ஈவன் சீசன் வந்த அந்த சம்மர் வந்தா இது இன்னும் அதிகமாகுது. இப்ப ஆனா அது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆசன வாய்க்கிட்ட சின்ன கட்டி மாதிரி எனக்கு தென்படுது. சரிப்பா, உள்ளே வெளியே போயிட்டு வருதா இல்ல அங்கேயேதான் இருக்காப்பா? பக்கத்துல இருக்கா? பக்கத்துல இருக்கு மேம். நம்ம மோஷன் போன பிறகு உள்ள போயிடுது மேம். மோஷன் போனதுக்கு பிறகு உள்ள போயிடுது. நமச்சல் இருக்கா, எரிச்சல் இருக்கா? மலம் கழிக்கிறப்ப எரிச்சல் வலி இருக்கு. சரிப்பா, பிளட் வருதா? பிளட் சம்டைம்ஸ் வரும் மேம், சம்டைம்ஸ் வரும். இப்ப நான் நிறைய ஃபுட்லயே நான் கியூர் பண்ணானே, நானும் சம் ஃபைபர்ஸ் நிறைய ஃபுட் எடுத்துக்கிறேன். அப்போதைக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அப்படி சம்டைம் ஃபுட் எடுக்கலைன்னா அந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுது. சரிப்பா, இப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எத்தனை முறை மோஷன் போகுது? ஒரு நாளைக்கு ஒரு முறையா இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி போதா? இல்ல இல்ல, டெய்லி மோஷன் போயிடுது. டெய்லியுமே போயிடுறீங்க. சரிப்பா, இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய சவுத் இந்தியன் ஃபுட்லயே வந்து இதுக்கான ரெமடிஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டயட் வந்து நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு ட்ரெடிஷனல் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அதாவது ஒரு சாதம் மதிய நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னா முதல்ல ஒரு கப்பு நிறையா ஒரு காய்கறி கூட்டோ இல்லை வந்து ஒரு அவியலோ வந்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலே வந்து ஃபைபர் கண்டென்ட் தேவையான அளவில் உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அரிசியை வந்துட்டு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்க்கறதுக்கு வந்து நல்லா சிகப்பு கலரில் இருக்கும், சிகப்பு அரிசியோ இல்லை கருப்பு அரிசின்னு கேட்டிங்கன்னா கூட, கவுனி அரிசின்னு கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அரிசியை வந்து வாங்கி அதை வந்து என்ன பண்ணுங்க, குக்கரில் போட்டு வேக வைக்காம எப்பயுமே வடித்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வடித்த சாதமாக யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே வாங்க. அது வந்து ஒரு கொஞ்சம் சாப்பாடு எடுக்கும்போதே வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிரும், நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது காரணம் அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் காய்கறி கீரையை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு இந்த அரிசி வந்து நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கும்போது ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறைய உடம்புக்கு வந்து தேவையானது போகும். இது இல்லாமல் தினமுமே வந்துட்டு ஒரு 4 கப் வந்துட்டு நல்ல நீர் மோராக கொத்தமல்லி தழையை வந்து உள்ளே சேர்த்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் நம்மளுடைய நிலவாக இலை இருக்கு இல்லைங்களா, நிலவாக இலை இல்லைன்னா பொன்னாவார இலைன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த நிலவாக இலையை வந்துட்டு வாங்கிட்டு நல்லா நிழலில் உலர்த்திட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிட்டு தினமுமே ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் நிறையா ஒரு ஹாட் வாட்டராகவே எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வாங்க. அடுத்த நாள் மார்னிங் நல்லா ஃப்ரீயாக வந்துட்டு மோஷன் போகும். இது இல்லாமல் எப்போ உணவு சாப்பிட்டாலும் ஒரு ஸ்பூன் நெய் இருக்கு இல்லைங்களா, பசு நெய், சுத்தமான பசு நெய் வந்துட்டு முருங்கை இலையை போட்டு காய்ச்சி வச்சு அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. இதை தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னா புண்ணு ஈஸியாக ஆறிடும். இதோடு இல்லாமல் துத்திக்கீரை வந்துட்டு சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டே வாங்க. அந்த கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, துத்திக்கீரையும் நெய்யும் சின்ன வெங்காயம் சேர்த்து எடுக்கும்பொழுது அந்த கட்டி நல்லா கரைஞ்சி வரும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. தொந்தரவு குறையிலனா பக்கத்தில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் வந்து கூட உங்கள் சந்தேகத்தை கேட்டு நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம்ப்பா. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து கலைவாணி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க கலைவாணி? சென்னையில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? இப்ப எனக்காக தான் மேடம், முட்டி வலி பிரச்சனை இருக்கு. ஓகே, உங்க வயசு என்னம்மா? என்னோட வயசு 40 ஆகுது. ஓகே, பேசலாம். வணக்கம் கலைவாணி, சொல்லுங்கப்பா. மேடம், இப்ப வந்து மூட்டு வலி இருக்கு. சரிமா. உட்கார்ந்துட்டா கீழே எழுந்திருக்க முடியறதில்ல. சரிமா. நாள் ஃபுல்லா நின்னுட்டே இருக்கிறதால ரொம்ப கால் ரொம்ப வந்து வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு. எல்லா மூட்லயுமே வலி இருக்குங்களா? கால் மூட்டு மட்டும். கால் மூட்டுல மட்டும்தான் வலி இருக்கு. வீக்கம் இருக்குங்களா? வீக்கம் இல்லைங்க மேடம், ஆனா வந்து அங்க ஒரு மாதிரி அந்த பெயின் தாங்க முடியாம வலியில உட்கார்ந்துட்டோம்னா கீழே எழுந்திருக்க முடியறது கிடையாது. நட்ட ஒடையுதுங்களா எந்திரிக்கிறப்ப எல்லாம் நடக்கும் போதெல்லாம்? ஆமா, ஒரு மாதிரி சவுண்ட் வருது மேடம். நட்ட ஓடி அந்த முட்டிலயும் அந்த காலுக்கு கீழ அந்த குதி கால் கிட்டயும் அந்த மாதிரி வருது, சவுண்ட் வருது. என்ன வெயிட் இருக்கீங்கப்பா? உடம்பு வெயிட் 72 இருக்கங்க. 72 இருக்கீங்க. என்ன ஹைட் இருப்பீங்க தெரியுமா? ஹைட்ன்னு தெரியலங்க மேடம். ஒரு 5 அடி இருப்பீங்களா? இருப்பேன் மேடம். இருப்பீங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு 60 கிலோ குள்ள இருந்தா ஓகே. இப்போ நீங்க வெயிட்ட வந்து பாடி வெயிட்ட கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுங்க. சாப்பிடாம இருந்தா அந்த மாதிரி பண்ணி வெயிட்டை குறைக்கணுன்ற அவசியம் கிடையாது. தினமும் காலையில என்ன பண்ணுங்க, வெந்தயம் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பூன் வெந்தயம் முன்னதான நாளே வந்து நைட்டு தண்ணியில ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உணவு நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம அரிசி சாதமோ இல்லை வந்துட்டு ஏதாவது சாலிடான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி
ஒரு கப்பு நிறைய காய்கறியோ கீரையோ சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி சாதத்தில் கை வைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயிட் தன்னால் குறைஞ்சிரும். இது இல்லாமல் மோஷன் ப்ராப்பராக போகல அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த வாயு என்ன பண்ணும்னா ஒரு ஒரு மூட்லேயும் போய் தேங்கி இருந்துட்டு அந்த இடத்துல வந்து வலியை ஏற்படுத்தும். ஸோ மோஷன் ஃப்ரீ பண்ணிக்கிற மாதிரி ஆன உணவுகள் வந்து நீங்கள் தினமும் எடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி டயட்டில் சேஞ்ச் பண்ணிங்கனாலே வந்துட்டு வெயிட்டும் குறையும், அட் த சேம் டைம் மோஷன் ஆனால் ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆமணக்கிளை இல்லைன்னா கொட்டைமுத்தி இலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இலை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து புளிய மரத்தோடைய இலையை எடுத்துக்கோங்க. புளிய மரத்து இலையும் இந்த ஆமணக்கிளையும் எடுத்துக்கிட்டு இந்த எருக்கு இலையுமே வந்துட்டு பழுத்த இலையை கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் எடுத்துட்டு நடுவில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு தண்டு இருக்கு இல்லையா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதை எடுத்துட்டு கொஞ்சம் போல வேப்பெண்ணெய் வந்து ஒரு இரும்பு செடியில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த இலையை மூணையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு பருத்தி துணியில் முடிச்சு மாதிரி கட்டிட்டு எங்கேயெல்லாம் வலி இருக்கோ அங்கேயெல்லாம் அந்த சூடு பண்ண ஆயிலை வந்து அப்ளை பண்ணிட்டு அதே எண்ணெயை வச்சு அப்ளை பண்ணிட்டு இந்த வந்து முடிச்சு மாதிரி கட்டினதை வச்சு ஒத்தி ஒத்தி எடுங்க. தொடர்ந்து மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா வலி நல்லா குறையும். உள்ளே வந்து ஏதாவது தேய்மானம் இருந்து அதனால் வலி ஏற்பட்டிருந்தாலுமே வந்துட்டு இந்த மூன்று தழைகளையும் சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி பண்ணி உத்தரம் கொடுக்கும்போது இந்த வலி வந்து நல்லா கேட்கும். தொடர்ந்து மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இப்போ நம்ம நான்கு தலைமுறைகளாகவே முக்கியமாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு தான், அது இந்த கீழ்வாதம், முடக்குவாதம், இந்த சோரியாசிஸ் கண்டிஷனை தொடர்ந்து வரக்கூடிய வாதம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம சிறப்பாக மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். நான் சொன்ன ரெமடியிலே உங்களுக்கு நல்லா கேட்கும். ஒருவேளை கேட்கல அப்படின்னா நேரில் வந்து அணுகிட்டு உங்களுக்கு தேவையான உள்மருந்துகளோ இல்லை வந்து அட்வைஸோ கூட நீங்கள் கேட்டு பயன்பெற்றுக்கலாம்ப்பா. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்ன வயசாகுது அவங்களுக்கு? 10 வயசு ஆகுதுங்களா? யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குன்னு சொல்றாரா? பகல் வேலையிலயும் அப்படிதான் இருக்கா அவருக்கு? கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை குடிக்க வைங்க அவருக்கு. முடிஞ்ச வந்து சீரகமும் சோம்பும் ஏதோ ஒன்னு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி குடிக்க வைங்க. இது இல்லாம என்ன பண்ணுங்க, அந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா, ஆவாரம் பூ மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்காது, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூக்களை மட்டும் பறிச்சுட்டு வந்து நிழலில் உலர்த்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தினமும் என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து பெரியவங்க எப்படி டீ காஃபி குடிக்கிறோமோ அந்த மாதிரி அவருக்கு என்ன பண்ணுங்கள், அந்த பூ மட்டும் ஒரு ஸ்பூன் அளவோ இல்லை ஒரு கைப்பிடி அளவோ தினமும் போட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. வேறு எதுவுமே கூட சேர்க்க வேண்டாம். இந்த ஆவாரம் பூ மட்டுமே வந்து கொதிக்க வச்சு கஷாயமாக போட்டு குடிக்க வச்சுட்டே வாங்க. இப்படி குடிக்க வச்சுட்டே வரும்போது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அவர் தன்னாரியாமலே வந்து யூரின் போயிடுறாரு இல்லைங்களா, தன்னாரியாமலே யூரின் போகக்கூடிய இந்த தொந்தரவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கட்டுக்குள்ளே வந்துடும். அது இல்லாமல் அவருக்கு வந்துட்டு வாரம் 2 முறை வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி கட்டாயம் தலைக்கு குளிக்க வைங்க. இந்த தொந்தரவு ஈஸியாக குறைஞ்சி வந்துருமா? இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது இந்த ஏஜுக்கு இருக்கிறது தான். படிப்படியாக போக போக இந்த கஷாயம் எடுக்க எடுக்க சரியாயிடும். சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் ஏனே இப்போ தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு தொடர்ச்சியாக நிறைய பேர் கால் பண்ணி கேட்கக்கூடியது வந்துட்டு இந்த யூரின் ப்ராப்ளம், அதே போல் மோஷன் ப்ராப்ளம் தான். மோஷன் ப்ராப்ளம் எடுத்துக்கும் போது பைல்ஸ் ஒரு பெரிய பங்கு வகிக்குது, அதை பற்றி தான் விரிவான விளக்கம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒன்ஸ் பைல்ஸ் ப்ராப்ளம் ரொம்பவே அக்ரெசிவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நிச்சயம் நம்ம சர்ஜரி தான் எடுத்தாகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. சர்ஜரி எடுத்த பிறகும் ரெக்கரண்ட்டாக அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சர்ஜரி எடுத்தவங்களுக்கும் ஒரே மாதிரியான மருத்துவமுறை தான் கொடுத்துட்ருக்கீங்களா? எப்படிப்பட்ட மருத்துவமுறை கொடுக்குறீங்க? எல்லாருக்குமே வந்து சேமான மருத்துவமுறை தான். ஆனால் என்னென்னா சிவியாரிட்டியை பொறுத்து அவங்களுக்கான மருத்துவங்கள் வந்து மாறுபடும். இப்போ ஒரு சிலருக்கு நான் சொன்ன மாதிரி வெறும் ஃபிஷராக இருக்கும், அதாவது வெறும் பிளவாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவசரப்பட்டு பிளவாக இருக்கும் போதே போய் அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ வந்து சர்ஜரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி பண்ணும்போது என்னாகும்னா அந்த பிளவு வந்துட்டு ஃபிஸ்டுலாவும் அவங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
ஒன்ஸ் சர்ஜிக்கல் நைஃப் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னால என்ன ஆயிடும்னா, சுத்தி இருக்கக்கூடிய நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆசன வயல ஒரு சுருக்கம் மாதிரி இருக்கும்ன்ட்டு, அந்த சுருக்கம் வந்து தன்னோட இலாஸ்டிசிட்டியை வந்து இழந்துரும். அந்த இலாஸ்டிக் தன்மை போயிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏற்படுது ஒரு தடவை அப்படின்னா, அது வந்து மோஷன் போகும்போது அந்த பிளவு வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த மோஷன் வந்து நான் சொன்ன மாதிரி போய் அந்த இடங்களில் தேங்கி அது வந்து ஃபிஸ்டுலாவாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ வந்து ஆரம்ப கட்டங்களில் வந்து ஃபிஷராக இருக்குது அப்படின்னாலே அதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறது மூலமாக வந்துட்டு பைல்ஸாவோ இல்லை வந்து ஃபிஸ்டுலாவோ மாறாமல் நம்மளால் தடுக்க முடியும். நார்மலாக நம்ம ஃபுட்டில் இல்லாமல் நம்ம இப்போ எங்கேயா போய் உட்காடுறோம்னு வைங்க, இப்போ ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கவங்க, சிஸ்டம் ஒர்க் இருக்கவங்க, அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஒரு குஷன் வச்சு உட்காறது ஒரு வழக்கம் இல்லையா, அந்த குஷன் பதிலாக சின்ன வெங்காயத்தோடைய அந்த தோல் இருக்கு இல்லையா, வெங்காய தோல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தோலை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு குஷன் மாதிரி தைச்சிட்டு அதை போட்டு உட்காந்துட்டு வந்தாங்கனாலே வந்து இந்த ஆனல் ஃபிஷர் இருக்கவங்களுக்கோ இல்லை பைல்ஸோ இல்லை வந்து ஃபிஸ்டுலா தொந்தரவுலேருந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த குஷனை யூஸ் பண்ணும்போது பாடி ஹீட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிட்டு அந்த எரிச்சல் வந்து நல்லா குறையும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தாங்க. உங்க வயசு? எனக்கு இப்போ 47. ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் இப்போ எனக்கு இந்த ஜாயிண்ட் பெயின். ஹலோ, சொல்லுங்க சார், கேட்டுட்டு தான் இருக்கேன். ஜாயிண்ட் பெயின் இருக்கு மேடம். சரிங்க சார், சரி. மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குங்களா? ஹிப் பெயின் இருந்தது. சரி சார். ஒரு 1 month பேக். சரி. அப்புறம் அப்படி நெக் பெயின் வருது, இப்போ நீ பெயின் வருது. ஓகே. விரல் மூட்டுகள்ல இருக்குங்களா? விரல் மூட்டுகள்ல வலியோ வீக்கமோ இருக்கா? கை விரல்லையோ இல்ல கால் விரல்ல இருக்க மூட்டுகள் இருக்கு இல்லீங்களா, அதுல வீக்கமும் வலியும் இருக்குங்களா? அங்கெல்லாம் இல்ல இல்லீங்களா? சரி. இது வந்து ஏஜ் சம்பந்தமா வரக்கூடிய ஒரு தேய்மானத்தினால ஏற்பட வலிதான் சார். இப்ப நம்ம வந்து உடல் வந்து உடலுடைய மொத்த எடையுமே இப்ப இடுப்புலையும் கால் முழங்கால்கள்லயும் குதிங்கால்கள்லயும் தான் வந்துட்டு பிறந்ததுல இருந்தே தாங்கிட்டு இருக்கு இல்லீங்களா. அது ஒரு வயசுக்கு மேல என்ன ஆகும்னா, அதிகப்படியான யூசேஜ்னால அதிகப்படியா பயன்படுத்தினால தேய்மானம் வந்து ஏற்படும். அப்போ நம்ம உணவு வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறது இதுக்கு சப்போர்ட்டிவாக எடுத்துக்கல, அதாவது இந்த கால்சியம் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளோ இல்லை வந்து எண்ணெய் பசை வந்து தூண்டி விடக்கூடிய அந்த உணவுகளோ வந்து எடுத்துக்கல அப்படின்னா மூட்டு வலி வந்து சாதாரணமாக வர ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம உணவுல வந்துட்டு ஒரு சில உணவுகள் வந்து மாற்றம் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம அதை மூட்டு தேய்மானத்துலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். இதுக்கு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, கருப்பு உளுந்தை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதனால் ஊற வச்சுட்டு அது கூட வந்து தேங்காய் துருவலையும் பனை வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க. இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி தினமும் வந்துட்டு ஒரு வேளை எடுத்துக்கிறீங்க, ஒரு கப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மூட்டு தேய்மானத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். குறிப்பாக வந்துட்டு பெண்களுக்கு பார்த்தோம்னா இடுப்பு வலி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்துட்டு முட்டியில் ஸ்டார்ட் ஆகி அப்புறமா இடுப்பில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு மேஜராக வந்து பாதிப்பு தான் இடுப்புக்கு தான் வந்து கொடுக்கும். ஸோ இடுப்புலையும் வலி, முட்டிலையும் வலி, குதிங்கால்லையும் வலி அப்படின்னா இந்த உளுந்தங்கஞ்சி எடுத்துகிட்டு வரும்போது இந்த வலி வந்து நல்லா குறைஞ்சி வரும். அது இல்லாமல் இதே உளுந்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு நம்ம நல்லெண்ணெயோடு சேர்த்துட்டு 10 மாதிரி போட்டுட்டுவாங்க. எங்கேயெல்லாம் வலி இருக்கோ அங்கேயெல்லாம் போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வலி வந்து நல்லாவே கண்ட்ரோல்குள்ளே வரும். இதோடு இல்லாமல் 10 வந்து நைட்டு போடுறீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் மட்டும் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த ஆமணக்கீலை, இது கூட வந்து புளி இலை, இது ரெண்டையும் மட்டுமே கூட சேர்த்து கூட இந்த எருக்கிலை இல்லாமல் கூட வெறும் வேப்பெண்ணை போட்டு வணக்கி ஒரு ஒத்தரை மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா வலி நல்லா கண்ட்ரோல்குள்ளே வரும் சார். ஒன்றும் வரி பண்ணிக்க வேண்டாம், அது ஈஸியாக இருந்து வெளியே வந்துடலாம், பயப்படாதீங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சுமதி? திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான். உங்கள் வயசு? இருக்குங்களா? வாந்தி வர மாதிரியா இருக்குங்களா? வாந்தி வர மாதிரி இருக்கு, நெஞ்சு கழிக்கிற மாதிரியே இருக்கு, சாப்பிட்டதெல்லாம்
அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. மோஷன் என்ன கலர்ல போகுமா? நார்மலா தான் போகுது. சரிங்கம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வலி இருக்குங்களா? அல்ல இல்லாம் குத்துற மாதிரி வலி இருக்குங்களா? எப்பயா அதுதான் இருக்கு. சரிங்கம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த பித்தப்பை கற்கள் பார்த்தோம்னா, இப்போ நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, எப்படி வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு, நம்ம கிட்னியில் வந்து கல் இருக்குன்னா அதை வந்து யூரின் வழியாக கரைச்சி வெளியேற்றுறோம். அதே மாதிரி நம்ம பித்தப்பை கற்களை வந்துட்டு கரைச்சி மோஷன் வழியாக வெளியேற்றுற மாதிரி மருந்துகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ சித்த ஆயுர்வேதா மருந்து அப்படின்னாலே வந்துட்டு ஓ பேதி எடுக்கணும், இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை பேதி எடுக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து வாமிட்டிங் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பிரின்சிபல் வந்து சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணுறபோது நோயிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கறனால, நம்ம எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் முதல்ல வந்து பேதி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி பேதி வந்துட்டு கொடுத்தா பேஷண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் பயப்படுவாங்க அப்படின்றனால, இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறத வந்து ஒரு டெய்லி பேசிஸ்லேயே நம்ம வந்து வச்சுருக்கோம். அதாவது தினசரிக்கான கழிவுகளை வந்துட்டு அன்னனைக்கான கழிவுகளை அன்னனைக்கே வந்துட்டு வெளியேற்றுற மாதிரியான, அதாவது யூரினாக இருந்தாலும் சரி மோஷனாக இருந்தாலும் சரி அன்னனைக்கான கழிவுகளை வந்துட்டு ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கும் வெளியேற்றுறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து எடுக்கும்பொழுது இந்த பித்தப்பை கற்கள் என்ன பண்ணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி மோஷன் வழியே வெளியேறிடும். இது கூட இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தினமும் வந்துட்டு நம்மளுடைய ஆப்பிள் இருக்கு இல்லைங்களா, ஆப்பிள் விதைகளோடையே சேர்த்து ஒரு நாளைக்கு 3-4 ஆப்பிள் நல்லா கடிச்சு மென்று சாப்பிடுங்க. இதோடு இல்லாமல் பைனாப்பிள் இருக்கு இல்லைங்களா, பைனாப்பிள் ஜூஸோ இல்லை கரும்பு ஜூஸோ இல்லை வந்து இந்த வாட்டர்மெலன் ஜூஸ், அதாவது தர்பூசணி பழத்துடைய ஜூஸ் விதையோடு சேர்த்து அடிச்சு தினமுமே வந்துட்டு இந்த 3 ஜூஸில் தான் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்படி தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கற்கள் வந்து ஈஸியாக கரைஞ்சி வெளியே வந்துடும். 8 mm தான் இருக்கு இல்லைங்களா, ஈஸியாக கரைச்சிடலாம். இதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஓகே ஹலோ. ஓகே, இன்றைக்கி இந்த 1 hour ஃபுல்லாக வந்துட்டு பயில் சார்ந்த எல்லா கேள்விகளுமே தெளிவான முறையில் விளக்கம் கொடுத்தீங்க மேம், நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் ஒன்று சந்திக்கிறேன். அண்டர்லைன் கிருத்திகாட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.